ஹாய், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் எனக்கு வந்து சீஸி ஃப்ரைஸ். அது வந்து நான் எப்போ எங்கே மால் போனாலும் நான் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ற ஒரு விஷயம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாமே ரெடிமேடு தான். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வீட்லேயே வாங்கி வச்சுருந்ததுனால நான் வந்து சரி கிட்ஸுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சிக்கன் பாப்கார்ன் வந்து அது மேலே போட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதுவுமே ரெடிமேடு தான் நான் வந்து அது ஃப்ரை பண்ணிட்டேன். சிக்கன் பாப்கார்ன் ஒரு பக்கம் வந்து நான் வந்து டீ போட்டேன், டீயும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சரி, இது வந்து பாப்கார்ன் வந்து இந்த சிக்கன் இந்த மாதிரி நகட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுவும் ரெடி பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அசம்பிள் மட்டும் பண்ணால் போதும். இதுவே நம்ம ஊரில் வந்து அந்த சாஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது சாசஸ் எல்லாம். நம்ம ஊரில் கூட சாஸ் அப்படி இல்லைன்னா நம்ம மோசல்லா சீஸ் கூட மேலே போட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். பட் இதை வந்து செடார் சீஸ் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து செஸ்னட். செஸ்னட் வந்து நம்ம குளோபல் வில்லேஜ்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதோட ரெசிபி ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம அசம்பிள் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு நம்ம அசம்பிள் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். நம்மக்கிட்ட இப்போ சிக்கன் இல்லாட்டி கூட வெறும் ஃப்ரைஸ் மட்டும் போட்டு நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து செடார் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கூட இதுவே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தவங்க வந்து நார்மலான சீஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ஓவனில் வச்சுட்டா போதும். சாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் சாஸ் ரெசிபி வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு நாள். இதான் எம்மி ஃப்ரைஸ். நான் வந்து ஹலாபினோஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.